ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பேச போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க, டிஐஎஸ்சியிலேருந்தான் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அப்படின்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து உங்களுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாட்டில் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் டோட்டல் வேகன்சி அவங்க என்னென்னா குறிப்பிட்டு இவ்வளோன்னு சொல்ல, எத்தனை பேர் வேணால் ட்ரை பண்ணலாம், இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா மட்டும் இது அப்ளை பண்ண எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது லொக்கேஷன் பார்த்தா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்டிங்காக எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் போஸ்டிங்காக தான் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த போஸ்டிங் நீங்கள் எலிஜிபிள்லாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுடைய அஃபீஷியல் சைட்டை தான் அப்ளை பண்ண முடியும். அது எப்படி நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன், அதனால் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் சிஏ முடிச்சிருக்கணும், இல்லை எம்பிஏ முடிச்சிருக்கணும், இல்லைன்னா சிஎஃப்ஏ முடிச்சிருக்கணும், இல்லைன்னா ஐசிடபிள்யூஏ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாலு இதில் என்ன ஒன்று முடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். மஸ்ட்டாக நீங்கள் எம்பிஏ முடிச்சிருக்கீங்க, எம்பிஏ முடிச்சிருந்தாலும் சிஏ முடிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் சிஎஃப்ஏ முடிச்சிருக்கணும், அதெல்லாம் ஐசிடபிள்யூஏ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏஜ் லிமிட்டும் சொல்லியிருக்காங்க. மினிமம் ஏஜை பற்றி அவங்க எதுவும் சொல்லலை, ஆனால் மேக்ஸிமம் ஏஜ் என்னென்னா 50க்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க. 50க்கு மேலே இருந்தால் நீங்கள் எலிஜிபிளே இல்லை அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தா பெருசாக ஒன்றும் ரெண்டே ரெண்டு ப்ராசஸ் தான். ஒன்றா ஸ்கில்டு டெஸ்ட் நடக்கும், ஸ்கில் டெஸ்ட் நடக்கும், அப்புறம் பேசிக்காக ஒரு இன்டர்வியூ நடக்குது. இந்த ரெண்டே ப்ராசஸ் தான். ஸ்கில் டெஸ்ட்னால் உங்களுக்கு பேசிக்காக இதுக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் பேசிக்காக ஒரு இன்டர்வியூ உங்களை பற்றி தான் இருக்கும், வேறு எதுவுமே இல்லை. சிம்பிளாக ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 10/10/2020 கடைசி டேட். அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண முடியும், அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. அதெல்லாம் குயிக்காக அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு எதாவது டவுட் எதனா நினைச்சு நான் உங்களோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.